இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி இருபது ஒன்று என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் இங்கே இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார் நெருக்கத்தில் கூப்பிட்ட போது கத்தர் செவி கொடுத்தார் என்று நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற சத்தத்தை கத்தர் கேட்டு மனமிறங்கி கிரியை செய்கிற தேவன் யோனா என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது அவன் கத்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக கத்துடைய வழிகளை விட்டு விலகி போனவன் அது நிமித்தம் ஒரு மீனின் வயிற்றுக்குள் அவன் இருக்க இருந்தது அப்பொழுது அவன் கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார் நான் நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்பொழுது கத்தர் அவனுக்கு செவி கொடுத்து அவனுக்கு மனமிறங்கி மீனுக்கு கட்டளையிட்டு மீனின் வயிற்றிலிருந்து வெளியிலே வரும்படி செய்தார் ஒரு சேதமும் இல்லாமல் பாதுகாப்போடு வெளியில் வந்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற உங்கள் சத்தத்தை கத்தர் கேட்கிறார் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி யோசித்து கொண்டிருக்கலாம் கர்த்தருக்கு சித்தமில்லாததை நான் செய்துவிட்டேனே கர்த்தருடைய வழிகளை விட்டு நான் விலகி வந்து விட்டேனே உங்களுக்கு இன்றைக்கி அவர் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறார் சீக்கிரத்திலே நெருக்கத்திலிருந்து உங்களை வெளியிலே கொண்டு வருவார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஜபிப்போமா தகப்பனே எத்தனையோ முறை நாங்கள் உங்களுடைய சித்தத்தை அறியாமல் தவறு செய்திருக்கிறோம் எங்களை தயவாய் மன்னியும் அன்று இப்பொழுதும் நாங்கள் மனம் உங்களுடைய மனதுருக்கத்துக்காக ஜெபிக்கிறோம் அன்றைய நெருக்கத்திலிருந்தும் நோக்கி கூப்பிடுகிறோம் எங்களை விசாலத்துக்கு கொண்டு வருவீராக தாமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய அவங்க கூப்பிடுதலை நீ கேட்கறக்காக ஸ்தோத்திரம் அன்றைய நெருக்கத்திலேருந்து ஒவ்வொருவரும் வெளியில் வரட்டு இயேசுவின் நாமத்தினால் அன்றைய ஒரு அவங்க கத்தருடைய சித்தம் செய்து கூட ஒருவேளை நெருக்கத்தினூடாய் கடந்து செல்லலாம் ஆனால் நீ நெருக்கத்திலிருந்து வெளியில் கொண்டு வர வல்லவ அன்றரே அப்பா எதுவாக இருந்தாலும் இறங்குவீராக அன்றைய அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய இந்த நாள் அற்புதத்தினாலாக இருக்கட்டும் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமாம் கர்த்து உங்களுக்கு மனமிறங்குவார் ஆமாம்